ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா நந்தகுமார். வெல்கம் டு சங்கீத் எலைட் ஃபேமிலி. இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் விஷஸ் நான் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறது, அதுவும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு நம்ம எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ரெகுலராக என்னென்ன மீன் யூஸ் பண்ணோமோ அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் குழம்பு மெத்தட் இதுதான். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதிலே கொஞ்சம் அடிஷ்னலாக என்னென்னலாம் சேர்த்துனா டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் 1/4 கிலோவுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 4 துண்டு, பூண்டு 10 பல்லுக்கு மேலே எடுத்திருக்கேன். இது வதக்கி அரைக்கிறதுக்கு. இது தாளிப்புக்காக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் 1 மூடி இருந்தால் போதும். புளி வந்து எலுமிச்சை பழம் அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். எல்லாமே இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண போகிறதில்ல. மீன் பார்த்திங்கன்னா இது ஊளி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. தலையெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சுங்க. கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் தான், நம்ம ஆயிலில் செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அதை மூணையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி இதோடு சேர்ந்து தக்காளி அதெல்லாம் சேர்த்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெங்காயம் கருகிரும், உள்ளே வந்து சரியாக வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நமக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 5-6 அந்த மாதிரி போட்டிருக்கேன். மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மிளகா அதிகமாகவே போட்டிருக்கேன். இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே அளவு மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து கூட கொஞ்சம் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஜீரகத்தை விட மிளகு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேங்க. 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்ததா அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும், நல்லா பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லி நான் வெறும் வரம் மல்லி தான் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதோட எதுவும் ஆட் பண்ணல. அது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது 1/2 டீஸ்பூன், அதனால் நான் 4 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நல்லா பரட்டி விட்டுக்கலாம். லோலியே வச்சுக்கலாம் ஃப்ளேம். நம்ம மல்லி வந்து நல்ல பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. துருவியும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். தேங்காய் ரொம்ப அதிகமாக தேவையில்லை. நான் 1 சின்ன மூடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய். அதுவும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எதுக்காக இப்படி வதக்குறோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும்,
சீக்கிரம் கெட்டு போகாது. நல்லா வதக்கியாச்சு, இறக்கிட்டேங்க. மிக்சர் ஜாரில் நான் ஆட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன். அரைச்சாச்சு. நம்மளால் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்தளவுக்கு இருந்தாக்கே போதும். ரொம்ப குறகுறப்பாக இருந்தால் நல்லா இருக்காது மீன் குழம்பு. அது வந்து நம்ம சிக்கன் மட்டன் அதெல்லாம் செய்கிறக்கு அப்படி அரைக்கலாம். நான் குக்கர் வச்சிட்டேங்க. கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சு வருது. கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு நம்ம அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், தாளிப்புக்கும் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து முழு வெந்தயம் போட்டால் போடலாம், ஆனால் நான் வெந்தய பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ணுறோமோ நல்லாயிருக்கும். நம்ம அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போதும், இந்தளவுக்கு வந்துங்கன்னா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்ற போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குமோ அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். மிக்சர் ஜார் வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன். இன்னும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் நம்ம. இன்னும் புளி தண்ணியும் ஊற்றணும். இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாங்க. நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சு வந்தால் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ண போகிறேங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷமாகவே நான் விட்டுட்டேன். நல்லா கொதி வந்துடுச்சு. ஃப்ளேவர் நல்லா வருது. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நான் பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயமும் வெந்தய பொடி ஆட் பண்ண போகிறேங்க. வெந்தயம் வந்து தனியாக வறுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுக்குவேன் எப்போவுமே. வீட்டில் சாம்பார், புளிக்குழம்பு, புளி சாதம் இது மாதிரி செய்யும்போதெல்லாம் நான் அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கும் நான் அதான் போடுறேன். ஏன் முழு வெந்தயம் போடலை அப்படின்னா, அது நம்ம சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு பிடிக்காது, அது கசக்கும் வாயில் வச்சு கடிக்கும்போது. இது மாதிரி பவுடரை ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஊளி மீன் இது. மீன் ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் நம்ம வைக்கணும். அதுக்கு மேலே விடக்கூடாது. மீன் குழம்பு செய்யும்போது எப்போவுமே ஃபைனில் தான் நம்ம ஆட் பண்ணோம் அந்த பீசஸ் எல்லாம், ஏன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் தான் நான் விட போகிறேங்க. அதுலேயே நல்லா சாஃப்டாக குக் ஆயிடும். அவ்வளோதான், 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டதையுமே வெந்துருச்சு. கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா உடஞ்சிரும். அப்படியே குழம்போடு சேர்த்து கலந்துரும் உடஞ்சி. இதுவே போதும். இப்போ நம்ம கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்.
நம்ம சூப்பரான மீன் குழம்பு கமகமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை, க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி மீன் குழம்பு வைக்கிறது நம்ம பார்த்தோம். இந்த மீன் குழம்பு இட்லி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீதம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதை நம்ம நெக்ஸ்ட் டே கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சங்கீதா நந்தகுமார்.